நீங்கள் ஒரு காரசாரமான கடுமையான வழக்கறிஞராக இருந்திருக்கின்றீர்கள் என்று சொல்ல முடியுங்களா? கடுமை காரசாரம் நுட்பமான வழக்கறிஞர் என்று பல பேர் சொல்வாங்க. மிக உயரிய பதவிகளில் ஒன்றான இந்த இரு அமைச்சர் பதவிகளை வகிப்பதற்கு முக்கிய காரணம் எதுவாக இருந்திருக்கும் என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள்? திறனை பொறுத்தே, திறனுக்குத்தான் மதிப்பு, குடும்பத்துக்கு குடும்ப பின்னணிக்கு மதிப்பு இல்லை. விதி என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது என சொல்கிறீர்களா? பெரும்பாலும் விதியாக தான் இருக்கின்றது. நீங்கள் சந்தித்த மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம் என்றால் எதை சொல்வீங்க? இனங்களிடையே அல்லது மதங்களிடையே அல்லது கலாச்சாரங்களிடையே வேறுபாடு செய்து பிரிவினைக்காக வேலை செய்பவர்கள் சிலர் எந்த நாட்டிலும் எல்லா நாட்டிலும் இருக்கிறார்கள். நீங்கள் கண்ட எந்த தலைமைத்துவ பண்பு சிங்கப்பூரின் அபரிமித வளர்ச்சிக்கு காரணமாக இருந்ததாக நீங்கள்? தலைவர்கள் சட்டத்தை மீறினால், தலைவர்கள் கொஞ்சம் இந்த பக்கம் இது பரவாயில்ல, அந்த பக்கம் அது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் எடுத்துக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, அப்புறம் அவங்க 10 எடுத்தா அப்புறம் ஃபாலோவர்ஸ் வந்து 100 எடுப்பாங்க. அனைத்துலக அரங்கில் ஒரு தலைநிமிர்ந்த சமுதாயமாக உருமாற வேண்டும் என்றால் எது போன்ற அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள்? தமிழர்கள் என்றால் நம்மளுடைய கலாச்சாரம் மிக சிறந்த பழமையான கலாச்சாரம். அதில் பல முக்கிய விஷயங்கள் இருக்கின்றன. நமது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பல வகையில் நமது கலாச்சாரம் உதவும்.